வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்லேயே எப்படி பேண்டு நம்மளே செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், நம்ம கடையில் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய சுடிதார் மெட்டீரியலோட பேலன்ஸ் துணி இல்லாட்டினா நம்மளோட சாரீஸ் வித் ப்ளவுஸ் துணி அதை வச்சே தைச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் வந்து சுடிதார் பிட்டில் தைச்சது. இது வந்து சாரீஸோட வித் ப்ளவுஸ் அந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்கும் இல்லையா, அதில் தைச்சது தான். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், இது எல்லாராலையுமே தைக்க முடியும். இது எப்படி தைக்கலாங்கிறத நம்ம இப்போ பார்த்தா துணி நான் எடுத்திருக்கேன். இது சுடிதார் தைச்சது போக பேலன்ஸாக இருந்த துணி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது எவ்வளோ எடுத்திருக்கேன்னா இந்த லென்த்து வந்து 62 சென்டிமீட்டர். அதாவது நான் சென்டிமீட்டரில் நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன். இதில் பார்த்தா 62 சென்டிமீட்டர் இந்த லென்த்து. இந்த இது பார்த்தா 8 சென்டிமீட்டர் அகலம், இன்ச்சில் 3, அவ்வளோதான். இது இதே மாதிரி ஒரு நெட்டுக்க ஒரு பீஸு. இதுக்கு வைக்கக்கூடியது வந்து நான் இன்றைக்கி வந்து உருட்டு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து 22 சென்டிமீட்டர் அளவு எடுத்திருக்கேன். பார்த்தால தெரியும் 22 சென்டிமீட்டர், அவ்வளோதான் இது. இதுக்கு வந்து இந்த உருட்டு கடைக்காட்டினா உங்களுக்கு வந்து சின்ன மெல்லுசாக ஒரு பட்டை எலாஸ்டிக் கூட கிடைக்கும், அது கூட நம்ம வாங்கிக்கலாம். இதை உள்பக்கமாக ஒரே ஒன் சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச் மடித்து தைச்சிடணும். அப்புறமா இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் வேற தைச்சாச்சு. இதை நம்ம வந்து உள் பக்கமாக திருப்பணும். அதை திருப்பறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி இல்லாட்டினா நம்மள்கிட்ட ஒரு லென்த்தியாக ஒரு குச்சி அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம இந்த சைடு லைட்டாக இதை புஷ் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாத்தையும் நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துருச்சு. இந்த துணியை பிடிச்சிட்டு இந்த கம்பியை வெளியில் எடுத்து வந்துருக்கோம், அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே நீட்டாக ரிவர்ஸில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், உங்களோட எலாஸ்டிக்கை இதை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணணும். இந்த எலாஸ்டிக் பார்த்தோம்னா நம்ம 22 சென்டிமீட்டருக்கு எலாஸ்டிக் எடுத்துருக்கோம். இந்த எலாஸ்டிக்கோட ரெண்டு சைடுமே இந்த மாதிரி நம்ம பின்னு மாட்டிக்கணும். பின்னு மாட்டின்ட்டு ஒரு சைடு என்ன செய்யணும், நம்ம எலாஸ்டிக்கை உள்ளே எப்போவும் நம்ம நாடா போக்குற மாதிரி போக்கணும். அதுக்காக ஒன் சைடை வந்து இதை துணியோட அட்டாச் பண்ணிடணும். ஏன்னா எலாஸ்டிக் வந்து நம்ம உள்ளே கொடுத்து அந்த சைடு எடுக்கும் போது பின்ன இதோட நம்ம மாட்டாமல் நார்மல் கொடுத்தோம்னா அகேன் அகேன் நம்ம மறுபடியும் உள்ளே கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக ஒன் சைடு அதை பின் துணியோடு பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் உள் பக்கமாக எடுத்துட வேண்டியதுதான். இப்போது இதை வந்து இந்த சைட்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யணும், இதை எடுத்துன்ட்டு நம்ம இங்கே துணியில் மாட்டியிருக்கோம் இல்லையா, அதை வந்து எடுத்துடலாம். எலாஸ்டிக்கை பிடிச்சுட்டு இந்த பின்னை எடுத்துடணும். அதே மாதிரி இந்த பின்னையும் எடுத்துடணும். எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு முடிச்சு நல்லா இழுத்து இப்படி கொடுத்தோன்னா நல்ல நார்மலாக முடிச்சுடணும். முடிச்சு இந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா டைட் பண்ணி விட்டுடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஒரு முடிச்சு போட்டோம்னா அவ்வளோதான். எக்ஸ்ட்ராவாக ரொம்ப ஒட்டை வெட்டாமல் கொஞ்சம்
இந்த அளவுக்கு வெட்டிட்டு இப்போ இது என்ன செய்யணும், நம்ம இந்த பக்கம் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இதை இங்கே உள்ளதை இந்த துணிக்குள்ளே நம்ம அப்படியே இன்சர்ட் பண்ணிட வேண்டியது. அப்போதான் அந்த பிசுரெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் மட்டும் ஃபோல்டு பண்ணும். கரெக்டாக ரெண்டு பக்கமும் நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ரெண்டு பக்கமே நம்ம ஃபுல்லாக உள்ளே விட்டாச்சு. இதை இப்போ சேர்த்து அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டோம். பார்த்து போடுங்க, ஏன்னா நம்ம உள்ளே முடிச்சு போட்டிருக்கிற அந்த எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளி இருக்கிற மாதிரி போடணும். ஒரு ரெண்டு ஸ்டிச் ஈஸி. இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுடிதார் பிட்டு இல்லாட்டினா நம்மளோட சாரீஸில் வித்து பிளவுஸில் வரக்கூடிய அந்த பீசஸ் அதிலெல்லாம் நம்ம கட் பண்ணி நம்ம அழகாக இதே மாதிரி நம்ம தைக்கலாம். ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக நம்மளோட தைச்சாச்சு. இது நம்ம தைச்சது, இது நான் ஏற்கனவே தைச்சது. இது எல்லாமே வந்து சுடிதார் மெட்டீரியல், நம்மளோட சாரீ பிளவுஸ் மெட்டீரியல் இதில் வச்சு தான் தைச்சது. ரொம்ப ஈஸி. சப்போஸ் வீட்டில் வந்து தையல் மிஷின் இல்லாதவங்க கூட இது கை தையல் நம்ம எப்பவும் போடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி போட்டு கூட நம்ம தைக்கலாம். ரொம்ப ஈஸி. எலாஸ்டிக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு பஞ்சு கடையில் கிடைக்கும், அது வந்து 20 25 ரூபா தான். அந்த 25 ரூபாயில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த பேண்டோட அளவும் நம்ம அவங்கவுங்களுக்கு எப்படி அளவோ அதுக்கு தகுந்து நம்ம கூட்டி குறைச்சிக்கலாம். இது எல்லாமே நம்மளோட இஷ்டம்தான். ஒரு பேண்டு தைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த சைஸ் நமக்கு சரியாக இருந்ததுன்னா நம்ம சொன்ன 22 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம், இல்லாட்டினா அவங்கவுங்க இதுக்கு தகுந்து அதை கூட்டி குறைச்சிக்கலாம். அதே மாதிரி துணியோட சுத்தளவும் கூட்டி குறைச்சிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள், யார் வேணாலும் தைக்கலாம். ஸ்கூல் போகிற பசங்க கூட இது தைக்கலாம். ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.